தலைவிகளுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும் என்று முதலில் சொன்னது நாங்கள் தான். அதை செயல்படுத்தி காட்டியது திமுக அரசு, எனவே தான் அதனை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் ஈரோட்டில் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் தனது தேர்தல் பிரச்சாரத்தை ஈரோட்டில் இன்று துவங்கினார். ஈரோடு வீரப்பன் சத்திரம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய கமலஹாசன், முத்துசாமி அவர்கள் வீட்டு வசதி துறை அமைச்சர், ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர், அந்தியூர் செல்வராஜ் எம்பி அவர்கள், இங்கே வந்திருக்கும் மக்கள் நீதி மையம் தொண்டர்களுக்கு என்ன, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு இவிகேஎஸ் இழந்து வந்தவர்களுக்கு அதை கொண்டு சேகரிக்க நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறேன். சென்னையிலிருந்து வந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகப்பாவில் மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் தொண்டர்கள் பெரியார், அது சொன்னாலே தமிழ்நாட்டின் 80% சரித்திரத்தை பேசிவிட்டதாக அர்த்தம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது இங்கே நான் வந்தபோது நீங்கள் காட்டிய அன்பு, அதன் பிறகு அந்த அன்பை மட்டும் காட்டிவிட்டு போய்விடல், அந்த வேட்பாளரை வெற்றி அடையவும் செய்தீர்கள். அது இரண்டாவது காரணம். இங்கே நான் வந்திருப்பதற்கான காரணம் எல்லா கட்சி வேறுபாடுகளையும், லோக்கல் கட்சி வேறுபாடுகளையும் மறந்து பாராளுமன்றத்தில் உங்கள் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக. இது எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க இந்த எலெக்ஷன்ல நிக்காம தியாகம் பண்ணிட்டீங்க? இது தியாகம் அல்ல, வியூகம். தமிழ்நாடு காக்கும் வியூகம் இது. இங்க தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது பல தலைவர்கள் போட்ட அடித்தளம், மக்களின் உழைப்பு. மதிய உணவு திட்டம் என்பதை காமராஜர் துவங்கி அதற்கு பிறகு எம்ஜிஆர் அதை தொடர்ந்து இன்று அது நீட்சி, அதன் நீட்சியாக காலை உணவு திட்டமாக தமிழக முதல்வர் வழி அது நிகழ்த்தப்படுகிறது. இதுக்கெல்லாம் உரிமை யாரோ மையத்தில் இருந்து கொண்டாட முடியாது. அப்படி கொண்டாடுறதாங்க, இங்கே ஒரு மையம் இருக்கு, இங்கே வாங்க. இது மக்களின் உழைப்பினாலும் வந்தது, சும்மா வந்து நீங்க கொடுத்தது இல்லை. இன்னொன்று சொல்ல ஆசைப்படுகிறேன், இங்கே பரவலாக எழும் விமர்சனம், வெளி மாநிலங்களிலிருந்து இங்க நிறைய பேர் வர்றாங்க வேலைக்கு, கூலி வேலையிலிருந்து ஆரம்பித்து பல வேலைகளுக்கு வடக்கு மாநிலத்திலிருந்து இங்கே வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வரியில ஒரு ரூபா கொடுத்தாலும் வச்சுக்க 29 பைசா தான் திருப்பி வருது நமக்கு. ஆனா இங்க நம்ம ஊருக்கு வேலை தேடி வர்றாங்களே, அவங்க ஊர்ல நம்ம கொடுக்கிற 1 ரூபாயோட சேர்த்து அவங்க 1 ரூபா கொடுத்தா 7 ரூபா கிடைக்குது. ஆண்டாண்டு காலமாக நம்மை பற்றி சொல்லும் மற்றவர்கள் சொல்லும் புகழ் நாமும் ஏற்றுக்கொண்ட ஒரு பொறுப்பு கடமை. இங்க எப்பவாவது வரும்போது மாண்புமிகு மரியாதைக்குரிய இந்தியாவின் பிரதமர் அவர்கள் மழலை தமிழில் ஒரு 2-3 தமிழ் வாக்களை உதிர்ப்பார். வரப்புயர நீர் உயரும் அதெல்லாம் நம் தெரியும். இங்க வந்து 2
தமிழ்ல கமர் கட்டு காக்கா காடி கடிஞ்சு கொடுத்துட்டா மொத்தத்தையும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போங்க இந்த தமிழர்கள் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு. இப்ப நான் வந்திருப்பது பதவிக்காக அல்ல, என்னுடைய கட்சிக்காரர்களின் கவலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் வந்திருப்பதற்கான காரணம் நாடு காக்கும் தன்மை தமிழருக்கு உள்ளது, எப்பொழுதும் உள்ளது. தேசிய நீரோட்டத்தில் கலக்காத திராவிட கூட்டம் இது என்று அங்கே பேசிக் கொள்கிறார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அங்க வடநாட்டில் கட்டபொம்மன்னு பேர் வச்சிருக்காங்களா யாராவது? சிதம்பரம்னு பேர் வச்சிருக்காங்களா? வாவுசி சிதம்பரம் என்ற நினைவாக, காமராஜ் என்றவரின் நினைவாக அங்க யாராவது பேர் வச்சிருக்காங்க? நீங்க எந்த ஊருக்கு வாங்க, எந்த ஊருக்கு வேண்டாங்க வாங்க, காந்தி சொல்லுங்க, நேரு சொல்லுங்க, போஸ் சொல்லுங்க, பட்டேல் சொல்லுங்க. நீங்க இப்பதானே சிலை எழுப்பியிருக்கீங்க பட்டேலுக்கு. எங்கள் இதயத்தில் நாங்கள் சிலை எழுப்பி ரொம்ப நாளாயிடுச்சு. தமிழன் தேசிய நீரோட்டத்தில் கலக்க மாட்டான் என்பது பொய். எங்கள் பெயரை கேட்டாலே தெரியும், இங்கே பிரியங்க மினிஸ்டர் ஒருத்தர் பேரு நேரு. இதுக்கு மேல என்ன என்ன வேணும் உங்களுக்கு உதாரணம்? எப்படியாவது இந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்பது வெறி, நாடு காப்பது என்பது வீரம். ஆனா பத்திரிகையாளரையே சந்திக்காமல் பயப்படுகிற ஒருவரிடம் வீரத்தை பத்தி என் பேசி என்ன அது புரியுமா? அவருக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், என்ன கேட்டு பழுத்துன்னு போட்டு உடச்சிட்டீங்க, அது இந்த ஊருக்கு அவர் சொல்லி கொடுத்ததுதான். பழுத்துட்டு போட்டு உடைக்கணும் எதுவாக இருந்தாலும், தைரியமாக சொல்லணும் சொல்லணும். அது உண்மை என்னும் பொழுது தைரியமாக பயப்படாமல் சொல்ல வேண்டும். நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி கிழக்கிந்தியா கம்பெனின்னு ஒருத்தன் வந்து கம்பெனி வெள்ளக்காரன் வந்து இங்கே வந்து நம்மளை சொரண்டிட்டு போயிட்டான். இப்போ அதை மாற்றிட்டோம், அவனை வெளியேற்றிட்டோம் நினச்சிட்டு இருக்கும்போது மேற்கு இந்தியாவில் இருந்து ஒரு கம்பெனி வந்திருக்கிறது. மேற்கு இந்தியானா வரைபடத்தில் எங்க இருக்குன்னு தெரியும் சொல்லுங்க, எங்க இருக்கு? காந்தியார் பிறந்த ஊர் அது. ஆமா, நடக்கிறது மேற்கு இந்தியா கம்பெனி. 29 பைசா தான் எங்களை கொடுக்குற வருத்தமா இருக்கு இல்லைங்களா? ஆனா என் சகோதரருக்கு அங்க கிடைச்சிருச்சுன்னா அடுத்த கீழே எங்களுக்கும் கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கும் போய் தேவையில்ல, அவனு இங்கதான் வரான் கூலி வேலைக்கு. மறுபடியும் தெரிவிக்கிறாங்க எல்லாரும் என்ன ஹிந்தி ஒழுங்கன்னு சொல்றீங்களா? ஏத்து கல்யாணம் ஒரு படம் நடிச்சிங்களே அதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறாங்க. நீ உற்று வேணும்னா நாங்க கத்துக்குவோம், திணிக்காத வேலைக்கு. திணிச்சா நடக்கிறதே வேற, திணிக்காத வேலைக்கு. அதைத்தான் சொல்றான். நீ எதுக்கு திணைக்கிற? எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு. 1950 22 மொழிகளுக்கும் இடம் உண்டு என்று கொடுத்த சத்தியம் என்னாச்சு? அதை ஏன் மறந்து போறீங்க? அது மட்டும் இல்ல, சாப்பாடாவது போட்டு படிக்க வருவாங்க பிள்ளைகள் என்று மதிய உணவு காலை உணவு நான் கொடுத்துருக்கும் போது அப்படி வர்ற பிள்ளைகள் எங்க வந்து படிச்சு முன்னேறிடுவாங்களோன்னு அப்படி எழுத முடியாத பரீட்சைகளை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து தெரிவிக்கிறீர்கள். அதை விட முக்கியமான விஷயம் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, உலகத்திலேயே பெட்ரோல் விலை குறையும் போது அதை இந்திய மக்களுக்கு லாபத்துக்கு வித்துக் கொண்டிருந்த ஒரு அரசு, அதை மறந்து விடாதீர்கள். இடஒதுக்கீட்டை அழிக்க நினைப்பது ஈரோட்டில் இருந்து சொன்னாதான் அதை கேட்போம். எத்தனை வருடம் போராடி தாவித்த ஒரு உண்மையை இல்லாத ஒரு விஷயமாக மாற்ற நீங்கள் முற்பட்டால் பதில் இந்த தேர்தலில் கிடைக்கும். அதை நீங்க கொடுத்தாகணும்.
நாம எப்படி தெரிஞ்சாலும் கேட்கறது. நம்ம ஆளுகள்லாம் எப்படியோ படிச்சு நீதிபதி ஆகி வக்கீல் ஆகி நீதிபதி ஆகி டாக்டர் ஆகி போனா அந்த நீதிபதி தேர்விலும் போற வஞ்சனை காட்டுவது. வெள்ள நிவாரணம் இங்கே எங்களுக்கு ஆபத்து காலத்துல கூட உதவி மறுக்கும் மத்திய அரசு, சாரி ஒன்றிய அரசு. ஒன்றியம்னா கோபம் வருது, அது தவிர கொடுக்க வேண்டிய வாக்கியை கேட்டால் கொடுத்ததே பிச்சை தானே என்று சொல்லும் ஒன்றிய அரசு. அது மட்டுமா சொல்றாங்க, தொடர்ச்சியா பொய்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதை நான் இங்க வந்து உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டியதில்லை, நினைவுபடுத்தினால் போதும். தமிழ்நாட்டை நேசிக்கிறேன் அப்படிங்கிறார்கள் இங்க வரும்போதெல்லாம். தமிழ்நாட்டை நேசிக்கிறேங்கிறாங்கள, காமன் சிவில் கோட்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்களே, நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், அதனால என்ன பேச்சுதான் அவனுக்கு முக்கியம், என்ன பார்த்துக்குவாங்க. இங்க சிஏஏ என்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள், அதனுடைய எல்லாம் நல்லது தானே, எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது. அதுல எல்லாருக்கும் இடம், ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவருக்கு குறிப்பிடவே இல்லை அவங்களுக்கு. சரி, அதை விட்டுருங்க. தமிழர்களை பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, வேறு நாட்டில் இன்னலுக்கு உள்ளாகும் இந்திய வம்சாவளி. சரி, இந்து எப்படி சொன்னாலும் ஈழத்தில் நடக்கும் அந்த போரினால் ஏற்பட்ட விளைவுகளை அனுபவிப்பவர்கள் யார்? நம்ம தமிழர்கள். அவங்களுக்கு இந்த சிஏல இடம் கிடையாது. இது ஓர வஞ்சனை திட்டம். இது இவங்களுக்கு வந்து ஒரு வேற்று மதத்தின் மேல கூட அவங்களுக்கு அவ்வளவு கோபம் கிடையாது. இவங்களுக்கு வெறி கூறா நாற்காலி வெறிதான், எல்லா இடத்துலையும் நாற்காலி போட்டு உட்கார்ந்தோம். இங்கே முடியாது. இந்த தேர்தல் பிரச்சாரம் மட்டும் இல்ல, அரசு நடக்கும் போதும் உட்காரதை வந்து பதில் சொல்லுன்னு கேட்கிற மக்கள் இருக்கிற ஊரு. உட்காரத்துக்காக போட்டது நாற்காலியில், எங்களுக்காக நலத்திட்டங்களை நீங்கள் கையெழுத்திடும் போது கையெழுத்து நேரப்படி நேரம் இருக்கணுங்கிறதுக்காக உட்கார்ந்து போட்டா தான் அமைதியா போடுவீங்க கையெழுத்துக்கிறது. அதுக்காக சட்டங்கள் பிறப்பிக்க அமர்ந்து செய்ய வேண்டிய நாற்காலியை தவிர பர்மனண்டா பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இங்கே உங்கள் குரல் இந்த தெருவில் நான் பேசி நீங்க பேசி சந்தோஷப்பட்டு அர்ப்பணித்தால் போதாது, பாராளுமன்றத்தில் அது கேட்க வேண்டும். அதுக்குதான் இது உங்கள் குரலாக இருக்க வேண்டும். ஒரு இணைய மாட்டேன் என்கிறான் என்று சொல்கிறீர்களே, அதுவும் என் சகோதரி தான். அவளை நீங்க அவமானப்படுத்தும் போது நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எனக்கு அங்கே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. அப்படி இருந்தாலும் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி மணிப்பூருக்கு போனார். போய் என்ன நடக்குதுன்னு, என் நாடு என்று நினைக்கும் கூட்டம் மக்கள் நீதி மையத்தின் கூட்டம். ஆரம்பத்தில் நானே நம்பிட்டேன், இந்த கருப்பு பணம் இல்லாம செய்யறேன்னு ஒரு வடை சொன்னாங்க. நல்ல வடையா இருக்கு, என் வாயில இருந்த ரிசர்வேஷன் வடையை வச்சுட்டு அது என்ன கிடைக்குமா, இன்னொரு வடை கிடைக்குமா, நான் பார்த்துட்டேன். அந்த வடை வாயால தொட்ட வடை, கடைசியில கருப்பு பணம் முதலைகளை எல்லாம் பிடிப்பேன். நம்ம ஒரு கார்ட்டூன் கூட வந்திருந்தது வடமான பத்திரிகையில், கருப்பு பணம் முதலைகள்லாம் இந்த குளத்துல இருக்கு.
இந்த குளத்து தண்ணி எல்லாம் எனக்கு வெளியே முதலை கொடுத்துடலாம். நாங்கள் இறக்க இறக்க ராவோட ராவம் முதலையெல்லாம் நடந்து வெளியே போயிடுச்சு. மீன் கொத்து போச்சு. அந்த மீன்கள் தான் நாம் இப்ப இவங்க சுற்ற